உதவி மக்கள் தொடர்பு அதிகாரி வேலை வாங்கி தருவதாக கூறி அதிமுக பிரமுகரிடம் 10 லட்சம் ரூபாய் மோசடி செய்த திண்டுக்கலைச் சேர்ந்த மத போதகரை குமரி மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறையினர் கைது செய்தனர். குமரி மாவட்டம் நாகர்கோவிலை அடுத்த தாளக்குடி பகுதியைச் சேர்ந்த ராமச்சந்திரன் தோவாளை ஒன்றிய அதிமுக அவைத் தலைவராக இருந்து வருகிறார். ராமச்சந்திரன் தனது மகனின் வேலைக்காக சென்னை செல்வது வழக்கம். அப்போது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பகுதியைச் சேர்ந்த மத போதகர் ஜோன்ஸ் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. தனக்கு அரசியல் செல்வாக்கு இருப்பதாகவும் பலருக்கு வேலை வாங்கி கொடுத்திருப்பதாகவும் கூறியுள்ள ஜோன்ஸ் அரசு வேலையான உதவி மக்கள் தொடர்பு துறை அதிகாரி வேலைக்கு இடம் காலியாக இருப்பதாகவும் அந்த வேலையை ராமச்சந்திரன் மகனுக்கு பெற்றுக் கொடுப்பதாகவும் கூறி 10,75,000 ரூபாய் பணத்தை பெற்றுள்ளார். பணத்தை பெற்றுக் கொண்ட பிறகு ஜோன்ஸ் வேலை வாங்கி கொடுக்காமல் ஏமாற்றியுள்ளதோடு தான் கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டபோது பணத்தை தர மறுத்ததால் ராமச்சந்திரன் நாகர்கோவில் குற்றப்பிரிவு காவல்துறையினரிடம் புகார் மனு அளித்துள்ளார். இதனையடுத்து உதவி ஆய்வாளர் முத்துமாரி தலைமையில் காவல்துறையினர் போதகர் ஜோன்ஸை கைது செய்து இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.